ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. ரஷ்யாவை பற்றி தான் நீங்கள் உலக நாடுகள் எல்லாமே பேசிகிட்டு இருக்கு. அவங்க விட்ட இந்த ரஷ்யாவில் நாங்கள் வந்து வேக்சினை கண்டுபிடிச்சோன்னு ஒரு நியூஸை வெளியில் விட்டாங்க. அட சாமி, எல்லா நாடுகளும் பிச்சுக்கிட்டு நான் தான் வாங்குவேன் நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போகிற அளவுக்கு இருக்குது. பட் அதுலேயும் இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா, ஏன்டா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ மட்டும்தான் ட்ரையலே போயிருக்கிறீங்க, இன்னும் ஃபேஸ் த்ரீ பண்ணவே இல்லை. எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து விற்கிறீங்க, நாங்கள் வந்து கொரோனாக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்பெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் என்னோட பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினை வந்து நாங்கள் செலுத்தியிருக்கோம், அவங்களுக்கு ஆல்ரெடி கொரோனா வந்திருக்கு. ஸோ இந்த நாங்கள் கண்டுபிடிச்ச வைரஸை அங்கே வந்து நாங்கள் என் பொண்ணுக்கே செலுத்தியிருக்கேன், இதை விட உங்களுக்கு என்ன பெரிய ஒரு ரிசல்ட் வேணும், ஃபேஸ் த்ரீ வரைக்கும் போகணுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. பட் ஃபேஸ் த்ரீ போகத்தான் போகிறோம், பட் இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் டூலேயே சக்ஸஸ் ஆகிட்டோம்னு எங்களுக்கு தெரியும், அதை ப்ரூவ் பண்ணுறக்காக தான் வேர்ல்டு உலகம் மத்தியில் நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் என் பொண்ணுக்கே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வந்து என் பொண்ணுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு, டாக்டர்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வேக்சின் உள்ள போய் அந்த பொண்ணோட இம்யூன் சிஸ்டத்தையா இருக்கட்டும், அந்த எதிர்த்து போறக்கூடிய சக்தி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணதாகும், ரொம்ப சீக்கிரமாவே குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை கேட்கும்போது எல்லா நாடுகளும் ஆச்சரியமா பார்த்தாலும் ரஷ்யாவோட எதிரி இல்ல வந்து ரஷ்யாவோட பங்காளி இந்த மாதிரி சொல்லக்கூடிய நம்ம அமெரிக்கா வந்து ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த வேக்சினுக்கு அங்கே வச்சிருக்கிற பேர் தான், பேர்ல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்பட்னிக் ஃபைவ் அப்படிங்கறது தான் இப்ப ரஷ்யா வந்து அந்த மருந்துக்கு கண்டுபிடிச்சிருக்கிற பேர் வைக்க போறாங்க. ஆனா இந்த ஸ்பட்னிக் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏன் இந்த காமனான ஒரு பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலக போர், அதாவது இரண்டாம் உலக போர் 1945 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு 1950 ஸ்டார்டிங் அது கொரியா வாரில் ஆரம்பிச்சதுல இந்த டைம்ல பனிப்போர் போயிட்டு இருந்துச்சு யாருக்கு, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமா செயல்பட்டு விண்வெளிக்கு பாத்தீங்கன்னா ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க, அங்கே ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு. இதை அனுப்பிச்ச அந்த ராக்கெட்டோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஸ்பட்னிக். இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் ஜான் ஆஃப் கெனடி வந்து நம்ம 1970களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம விண்வெளிக்கு மட்டும் கிடையாது நம்ம நிலாவிலேயே காலை வச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க சக்சஸ் ஆனாங்க 1969. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பேர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பேர் மட்டும் கிடையாது, ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து நீங்கள் யாரை போய் கேட்டாலும் வந்து விண்வெளிக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறான்னு கேட்டால் உடனே நம்ம சொல்கிறதெல்லாம் நிலாவுக்கு போனதான் வந்து நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ரெடின்னு சொல்லுவோம். ஆனால் ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு வந்து விண்வெளிக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% மற்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் என்னாச்சு, ரஷ்யாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ இருந்துச்சு. இப்போ இந்த இதுக்கு அந்த வைரஸுக்கு வந்து ஸ்பட்னிக் ஃபைன் பேர் வச்சுனா நாளைக்கு நீ எப்படி எங்கிட்டையும் ஒரு வைரஸ் வாங்கவே இல்லை, உன் நாட்டு மக்களுக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கல. ஸோ எங்கிட்ட ஏதோ ஒரு வகையில் நீ வாங்கி தான் தீர்வ, அப்போ நான் உன்னை பீட் பண்ண மாதிரி தானே ஆச்சு அப்படின்னு அப்போ வந்து என்னோட இதை வந்து நான் பழி தீர்த்துக்கிறேன், என்னோட இதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் அதுக்கு அதுக்கு பேர் வந்து இந்த டேரக்டா வச்சிருக்காங்க. மேபி இனி ஃபியூச்சர் அதை வந்து கன்ஃபார்மாக சொல்லுவாங்க, பட் இது வரைக்கும் அதுதான் ஒரு விஷயம். சரி, இப்போ அவங்க பொண்ணுக்கு செயல்பட்டாங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு சில பேர் என்ன செட் ஆஃப் பீப்பிள் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம இந்தியாவிலும் நம்ப மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டால் இன்க்ளூடிங் மீ நம்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரஷ்யா வந்து முழுக்க முழுக்க ஒரு கோல்டு கண்ட்ரி, என்னைக்கு பார்த்தாலும் பனி பெய்யும், அதை தாண்டி அங்கே வந்து வெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது. நம்மள மாதிரி ஃப்ரீயாக அவங்க வந்து காட்டன் கிளாஸ் போட்டு போக முடியாது, ஸ்வெட்டர் அந்த மாதிரிலாம் தான் போட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவில் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக சந்திக்கிறது ரொம்ப வெயில் தான், குறைஞ்சபட்சம் ஒரு 35-40 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அங்கே கண்டுபிடிச்ச அந்த வைரஸோட வேக்சின் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம உடம்புல அதை செலுத்தினா அது உண்மையாலுமே நல்லதாயிட்டுனா பரவாயில்ல, பட் நல்லா ஆகாமல் ஒருவேளை அந்த வைரஸுக்கு ஈக்குவல் கொடுத்து அதோட சேர்ந்து பெரிய இன்னொரு மாதிரியான ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணிட்டா இப்போ இறப்பு சதவீதத்தோட 30 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் நம்ம மிலிட்ரியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆகட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் ஃபேஸ் த்ரீ டெஸ்ட் பண்ணால் கூட எங்கள் நாட்டுக்கு உங்கள் நாட்டோட அந்த மருந்தை நாங்கள் கொண்டாந்து எங்கள் மக்களுக்கு சோதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு செயல்படுத்திட்டு தான் கொடுப்போம், அதுபடி நாங்களே கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் சொல்ல போனால் எல்லாமே இதுதான் உண்மை. நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போனால் ஒரு கிளைமேட் டெம்பரேச்சர் இருக்கும், சைனாவோட வெஸ்ட் சைட் போனால் ஒரு மாதிரி இருக்கும், ரஷ்யாவில் இருக்கிற த்ரூ அவுட் கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கண்டுபிடிக்கிற அந்த வேக்சின் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய இதே சென்னையில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய ஆச்சரியக்குறி வருது. ஸோ இதுக்கான கேள்விகளை நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாமல் ரஷ்யாட்டிருந்து ஒரு எவிடன்ஸ் வாங்காமல் நாங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ராடக்ட் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு வேக்சினை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் ரஷ்யாவில் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த வேக்சினால் இன்னொரு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே போட்டு முடிச்சிருவோம், ஈவன் நோயே வராதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போகிற மாதிரி போட்டுட்டா இறப்பு வீதம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்னைக்கு ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தோம்ல, அந்த செர்னோபில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அந்த கேஸ் லீக் ஆகி ஐ மீன் அந்த அணுக்கதிர்வீச்சுகள்லாம் வெடிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் காலி பண்ணிட்டு போனோம்னு சொல்லி பேசியிருந்தோம்ல, அந்த மாதிரி தான் இந்த வேக்சினால் ஏற்படும். ஸோ இந்த இது பிரச்சனையே வேண்டாம், மெதுவாக கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ தெளிவாக கண்டுபிடிச்சிட்டா போதுங்கிறது தான் எல்லாத்தோட கருத்தும் என்னோட கருத்தும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க இப்போ அந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவாக போதுமா,
இல்ல ஃபேஸ் 3 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸை கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பா வந்து லீவ் பண்ணுங்க, ஏன்னா உங்க கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் அதுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஆன்சர்ஸ் நான் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்து இந்த ஆங்கிள் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ டெய்லி உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க வீடியோ பார்க்கலாம். சோ பை, சியர்ஸ், டேக் கேர். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்றேன். பை.